ஸோ போன கிளாஸில் அந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் நிறுத்தினோம் அதாவது இவன் போடுற எல்லாம் எப்படி இதுவாகிடுதுன்னு அந்த அதாவது அந்த விஷகன்யாவை அமிச்சான் விஷகன்யாவை அமிச்சுட்டு சந்திரகுப்தனை கொல்றதுக்கோசரம் அமிச்ச விஷகன்யா வந்து பர்வத்தனை கொண்டு விடுறான் ஸோ அது வந்து எப்படி அது கர்ணனுடைய அந்த சக்தி ஆயுதம் வந்து அர்ஜுனனுக்கோசரம் வச்சுருந்த சக்தி ஆயுதமானது எப்படி வந்து கட்டோத்கஜன் மேலே பிரயோகிக்கப்பட்டதோ சரியா ஸோ அதனால் வந்து லாபம் யாருக்கு அப்படின்னா அந்த சக்தி ஆயுதம் போனதில் லாபம் வந்து கிருஷ்ணருக்கு அதே மாதிரி இங்கே ஒரே ஒரேபடியாக அழிஞ்சதனுடைய லாபம் வந்து சாணக்கியனுக்கு நஷ்டம் வந்து இத்தனை வருஷமாக அந்த விஷகன்யாவை பாதுகாத்து வச்சுட்டு வந்த இவனுக்கு ராட்சசனுக்கு நஷ்டம் அங்கே வந்து கர்ணனுக்கு நஷ்டம் அந்த ஸ்லோகத்தோடு நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடித்தோம் இல்லையா

அர்தராத்திர சமையல் சந்திரகுப்திரவேசோ பவிஷதி இது வரைக்கும் சொல்லிடுறேன் முதல்ல பித்ருவத திராசாத்து அப்பக்ராந்தே குமாரே அதாவது அவனுடைய மலையகேத்துவான அப்பாவான பர்வத்தக்கன் செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு பித்ருவத திராசாத்து அப்பக்ராந்தே குமாரே மலையகேத்தோ உங்க அப்பா செத்து போயிட்டான் பயமூர்த்தி தான மலையகேத்தையும் துரத்தலாம் நாட்டு விட்டு இல்லையா முதல் முதல் அங்கத்துலேயே நம்ம பார்த்தோம் ஸோ அந்த பித்ருவதத்தனுடைய திராசாத்து அந்த மாதிரி உனக்கும் ஆயிடுங்கிற ஒரு மரண பயாத்து நாட்டிலேருந்து வெள்ளை துரத்தப்பட்ட மலையக்கேத்தோ அந்த மாதிரி மலையகேத்துவானவன் நாட்டை விட்டு வெளியில் அனுப்பும் தருணத்தில் மேலும் விஸ்வாசித்தே பர்வதக பர்தரி வைரோச்சகே வைரோச்சகே அதாவது இவனுடைய பர்வத்தக்கன்னுடைய பிரதரான வைரோச்சக்கன் இடத்துல ஒரு விசுவாசம் வர மாதிரி காமிச்சிருந்தான் ஜானக்கியன் அதுக்கப்புறம் பிரகாஷித்தேஜ சந்திரகுப்தசிய நந்தபவன பிரவேஷே அதுக்கப்புறம் நந்தபவன சந்திரகுப்திய நந்தபவன பிர பிரவேஷே ச பிரகாசிதே சந்திரகுப்தனுடைய அந்த நந்தனுடைய நந்தராஜாவினுடைய பவனத்தில் அந்த பிரசாதத்தில் அவனுடைய பிரவேசத்தை பிரகாஷித்தேன்ன பிரகட்டித்தே காண்பிக்கும் தருணத்தில் சாணக்கியஹூய அபிஹிதாக குசுமபுர நிவாசினா சர்வ சூத்திரதாரா சூத்திரதாரா நான் இங்கே சில்பக்னியாக நடத்தோம் அந்த அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை பண்றவா அவ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த சாணக்கியனானவன் சாணக்கிய அதக்கேன ஆகூய இந்த சூத்திரதாராக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அபிஹிதாக அவ எல்லாரும் சொல்லப்பட்டா என்ன யார் அவ அந்த சூத்திரதாரா அப்படின்னா குசுமபுர நிவாசினக சர்வே ஏவ சூத்திரதாராக அந்த பாட்டலிபுத்திர நகரத்தில் இருக்கின்ற எல்லா சூத்திரதார்தாரர்களும் இந்த சாணக்கியனால் கூப்பிட கூப்பிடப்பட்டு இவ்வாறாக தெரிவிக்கப்பட்டான் என்ன அப்படின்னா யதா சாம் தேசாத்து அர்தராத்திர சமைய சந்திரகுப்த நந்தபிரவண பிரவேசா பவிஷதி சாம்சரிக்க வச்சனாத்து அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜர் இருக்கா பாருங்க அவாளனுடைய சம்பத்சரத்தை பத்தி பேசுறவா சம்வத்சரம்னாலே வருஷங்கள்னு அர்த்தம் வருடங்களை பற்றி யார் வந்து விசாரிக்கிறாளோ அவா அது சம்பந்தவா அது சம்பந்தப்பட்டவா யாரு சாம்ப்சரிக்கா அவா யாருன்னா சாஸ்திரத்தில் ஈடுபட்டு இருக்கவா அவர்களேஷாத்து அவர்கள் அவர்களுடைய கட்டளைகளினால் அவர் வச்சனாத்து வார்த்தைகளினால் அர்தராத்திர சமைய சந்திரகுப்தசிய நந்தபவனப்பிரவேசா பவிஷியதி நடுராத்திரியில்தான் அஹ் சந்திரகுப்தனுடைய பிரவேசம் அதாவது அந்த ராஜ பிரசாதத்தில் அவனுடைய பிரவேசமானது நடுராத்திரியில் நடக்க வேண்டும் என்று இந்த ஜோதிட சாஸ்திரம் அறிந்த நிபுணர்கள் சொன்னதாக இந்த சாணக்கியனானவன் இந்த சூத்திரதாரர்களை அழைத்து விவரித்தான் புரியுறதா ஆ மேலே பிடி காமாஷி சம்ஸ் தான் அதனால பூர்வத்வாராத்து அந்த ஃப்ரண்ட் சைடு என்ட்ரென்ஸ்லேருந்து நீ வந்து அதாவது டெக்கரேட் பண்ணு இந்த ராஜபவனத்தை சூத்திரை அதித்த பிரதமமே தேவசிய சந்திரகுப்த நந்தபவன பிரவேசம் உபலிய சூத்திரேண தாருவர்மண கனகதோரண நியசாதீஸ விசேஷ அபிஹிதம் ஆர்யா அதாவது ஆரியனான சாணக்கியனாரவர் இந்த சூத்திரதாரர்களினால் சொல்லப்பட்டவராக இருந்தார் என்ன அப்படின்னா பிரதமமேவ தேவசிய சந்திரகுப்தசிய நந்தபவன பிரதே பிரவேசம் உபலப்ய முதல்லையே இந்த நந்தனுடைய இந்த சந்திரகுப்தனனுடைய அவன் வந்து நந்த நந்தனுடைய பவனத்தில் வந்து பிரவேசம் பண்ண போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு ந அவ வந்து முதல்லையே வந்து அலங்காரத்தை பண்ணிட்டா நந்த பவனேஷம் உப்புலபிய சூத்திரதாரேன தாருவர்மனா அந்த சூத்திரதாரனான தாரு தாருவர்மன் ஒருத்தனுடைய பேரு அவன் அவன் அவனால் கனக தோரண நியாசாதிபிகி அந்த கோல்டு கோல்டன் தோரணம் அவைகளினால் அந்த நியாசாதிபிகி அந்த விஷயங்களினால் அந்த பொருள்களினால் சம்ஸ்கார விஷயகி விசேஷி அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸினால சம்ஸ்கிருதம் பிரதம துவாரம் சம்ஸ்கிருதம்னா அலங்கிருத்தம் அந்த பிரதம ராஜத்வாரம் முதல் ராஜத்வாரமானது சம்ஸ்கிருதம் அலங்கிருதம் இந்த தாருவர்மாங்கிற ஒரு சூத்திரதாரனால அப்படின்னு சொல்றா அப்படின்னு அந்த சாணக்கிய நாணவர் சொல்லப்பட்டார் மேலே அஸ்மாவிங்க இதானம் அப்யந்தரே சம்ஸ்காரம் அதே இப்போ வந்து ஸோ ராஜபவனத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணியாச்சு இப்போ எங்களால் எங்க டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அஸ் மாதிரி இதான்காரி எங்களால் இப்பொழுது மாளிகைக்கு உட்புறத்தில் அந்த அலங்காரமானது செய்யப்பட வேண்டும் வெளியில பண்றது பண்ணியாச்சு அப்படிங்கிறார் மேல அதுனா அநாதிஷ்டேன வர் அநாதிஷ்டேனவ சூத்திரதாரேன ஆதேசம் செய்யப்படாத தருணத்திலும் அந்த சூத்திரதாரனான தாருவர்மனினால் சம்ஸ்கிருதம் ராஜபவன துவாரம் இந்த ராஜபவன துவாரமானது அலங்கிருத்தம் என்று பரிதுஷ்டேன இவ ரொம்ப சந்தோஷம் அடைந்தவரை போலமனக தாட்சியம் பிரசஸ்ய அபிகிதம் பகுகாலம் உங்களுடைய அந்த நிபுணத்தாவை அப்ரிஷியேட்டு பண்ணிண்டு சொன்னார் என்ன அப்படின்னா படில்

விதவுட் இன்ஃபார்மிங் இஃப் சம்படி இஸ் டெக்கரேட்டிங் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பேலஸ் ஹி இஸ் நாட் அ ஃபூல் டு கோபை இட் இல்லையா அவனுக்கு வந்து எதுக்கு இவன் பண்றான்ங்கிறது யோசிக்கிற அளவுக்கு பயங்கர புத்திசாலி ஸோ சோத்வேகம் அதை வந்து இவன் தெரிஞ்சின்று இவன் சொல்றான் சகே குத சாணக்கியவட்டோஹோ பரிதோஷாணக்கியவட்டுனானவன் இதுக்கு போய் பரிதோஷத்தையா கொடுப்பான் இவனுக்கு ப்ரசெண்டியாக கொடுக்க போறான் அபலம் அனிஷ்டபலம்வா தார்வன் வறுமனக பிரயத்னம் அவகச்சாமி அவனுடைய அந்த பிரயத்தனமானது அபலம் அது சஃபலம் கிடையாது ஒன்று மேலும் என்ன இஷ்டபலத்தை கொடுக்க போறதுல ஏதோ ஒரு அனிஷ்டபலத்தை வேற கொடுக்க போகிறது முதல்ல சஃபலமே கிடையாது அபலம் சக்சீடே ஆக முடியாது அது சக்சீட் ஆகாம அந்த பலனும் என்ன ஒரு அனிஷ்டமாக வந்து அவனுக்கு அமைய போறது பாரு வா தாருவர்மனாக பிரயத்னம் அவகச்சாமி இந்த தாருவர்மாவினுடைய இந்த பிரயத்தனமானது நான் வந்து விபலம் மற்றும் அனிஷ்டபலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் எத் அனேன புத்தி மோகாது அத்தவா இராஜபக்தி பிரகர்ஷாத்து நியோக காலம் அப்பிரதீகமானேன இவன் வந்து தன்னுடைய புத்தி மோகத்தினாலும் தன்னுடைய புத்தி சாத்துர்யத்தினாலும் மேலும் என்ன ராஜன் ராஜாவான நந்தன் கிட்ட இருக்கிற பக்தியினுடைய உச்சத்தினாலும் பிரகர்ஷம்னா உத்கிருஷ்டம் அதனாலையும் நியோக காலம் அப்பிரதிக்ஷமான எங்க ஒரு காரிய ஒரு காரியத்தை பிளான் பண்றதுங்கிறது ஒண்ணு அத அந்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நீ முன்னாடியே ரொம்ப சாமர்த்தியத்தை எதிர்கிட்ட காமித்துட்டேனா இட் இட் கிரியேட்ஸ் அ சஸ்பெக்ட் ஒரு அவனுக்கு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணி விட்டுறோம் எதிரிக்கு ஸோ அப்படி நியோக காலம் அப்பிரதீட்சமானேனே எப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காலத்துக்கோசரம் வெயிட் பண்ணாமல் ஜனியவட்டோசி சாணக்கியவட்டோசி பலவான் விக்கல்பனித இந்த சாணக்கியவட்டுவனுடைய புத்தியில ஒரு பெரிய டவுட்டை அவன் கிரியேட் பண்ணிட்டான் புரியுதுதான் உங்களுக்கு இது வந்து இஆர்சி அஃபலம் அனிஷ்டலம் வாரு தாருவன பிரயத்னம் அவக்சாமி அச்சிரா தான் தாட்சிய அனுரூபம் பலம் அதிகமிஷாமி அதி அதிஷியசி

அப்படின்னா தத்த பிறகு அந்த அனுகூல லக்னவசாத்து அர்தராத்திர சமயே அனுகூலமான அந்த லக்னங்களினுடைய ஸ்திதியானது ரொம்ப அனுகூலமாக இருக்கிற காரணத்தினால் அஹ் அர்த்தராத்திரி சமயத்தில் சந்திரகுப்த நந்தபவன பிரவேசா பிஷதி சந்திரகுப்தனுக்கு அர்தராத்திரியில்தான் நந்தனுடைய பவனத்துக்குள்ள பிரவேசமானது இருக்க இருக்க வேண்டும் என்பதற்காக ஷில்பிநக பௌராஞ்ச கிரகிதார்த்தானு கிருத்துவா அந்த சில்பிகள் மற்றும் பௌரர்கள் அவ கிட்டேந்தும் அனுமதியை வாங்கிண்டு அதாவது அவாளையும் அங்கீகாரம் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு ஏன்னா இந்த அர்தராத்திரியில போய் எங்கேயா நந்த பவன பிரவேசம் ஒரு ஒரு ராஜாவுக்கு வந்து பிரவேசம் பண்ணுவாளா அப்படின்னா வேற என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் அந்த தான் இருக்குங்கிறத மற்றவாளையும் அங்கேயே சரியா ஒத்துக்கிற மாதிரி செய்ய வச்சுட்டு தஸ்மின் அந்த க்ஷணத்திலேயே பர்வத்தேஸ்வர பிராத்தரம் வைரோச்சகம் ஏகாசனே சந்திரகுப்தேன சக உபவிசிய அந்த பர்வ பர்வத்தேஸ்வரனுடைய பிராத்தர் பிராத்தரம் பிரதரான வைரோசகன்கிறவனையும் சந்திரகுப்தனையும் ஒரே ஆசனத்தில் சக பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்துல உட்காத்திட்டுவியராஜ விபாக அங்கே வந்து அர்தபாகத்தை வந்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இதை பண்ணான் புரியறதா இங்கே வந்து இந்த பேஜில் பாத்தீங்கன்னா அந்த ராஜபக்தின்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து அயம் அபகாரி ஜனா ஜன ஜனாத்து பயம் உத்வேகா வேற ஏதாவது நடந்துற போறதோங்கிற ஒரு பயத்தில் அவன் கட கடன்னு வேலை பண்ணியிருக்கான் அந்த இவன் யாரு அந்த தாருவர்மா ஸோ அந்த மாதிரி அபகாரி ஜனாத்து பயம்ங்கிறது உத்வேகம்ங்கிற ஒரு கர்ப்பசந்தியில பதினோராவது இது நெக்ஸ்ட் வந்து லக்னவசாத்து லக்ன அனுரோதாத்து இதம் சாணக்கியசை இஷ்டார்த்த உபாய அனுசரணம் ஆக்ஷேப நாம அந்தியம் அங்கம் ஸோ வந்து இது இது வந்து நியோக காலம் ஆக்னியா காலம் அப்பிரதிபாலையதா தக சாணக்கியத்தகேன இலக்னவசாத்து தன்னுடைய அதாவது அந்த அஸ்ட்ராலஜியில் மாதிரி லக்னங்கள் கூடி கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை இழுத்துண்டு இந்த சாணக்கியனானவன் தனன் தன்னுடைய இஷ்டார்த்த உபாயம் தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சு அப்படி சொல்ற ஆக்ஷேபம் பன்னெண்டாவது லாஸ்ட் அங்கம் ஆஃப் கர்ப்பசந்தி இதோட கர்ப்பசந்தி இஸ் ஓவர் சரியா அதிசத்தக பிராத்திரே வைரோசகாய பூர்வ பிரதிஷ்ருத ராஜ் ராஜார்த்த விபாக உம் ராஜார்த்த விபாக சோ வந்து இவனுக்கு வந்து பர்வத்தனுடைய பிராத்தாக்கு பிராத்தாவான வ வைரோச்சகனுக்கு முன்னாடி பூர்வப்பிரதிஷ்ருதம் முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரியே அந்த அர்த பாகமானது கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேக்குறான் விராதகுப்தா அசக்கி வேற என்ன கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ராக்ஷ ஸ்மதட்டம் உம் நியமதி தூர்த்தேன நியதமதி அதிதூர்த்தேன சாணக்கியபட்டுன தसையாபி தபஸ்வினः கமப்பி

அவனுக்கும் கூட தஸ்யாப்பி தபஸ்வினாகனா ரொம்ப நல்லவனாக இருக்கின்ற அந்த வைரோச்சகனுக்கும் கூட கமபி உபாம்சுவதம் ஆகலைய ஏதோ ஒரு உபாம்சுவதம்னா ஒரு ரகசியமா ஒரு அவனை கொல்றது ரகசியவதம் அதை கல்பிச்சு பர்வதேஸ்வர வினாசேன் வினாசேன ஜனிதம் அயசகா பர்வதேஸ்வரனை அழிக்கணும் அதனால் அழிச்ச அதனால் உண்டான ஒரு அயசஸ் இருந்தது பாரு ஒரு டிஃபேம் இருந்தது பாரு அதை பிரமாஷ்டம் அதை போக்கடிப்பதற்காக அதை வார்ட் பண்ணுறதுக்காக ஏஷா லோக பிரசித்தி உபட்சிதா இந்த இந்த மாதிரி அர்த்த இதை வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மக்களுக்கு நடுவில் பரப்பணும்னு அவனால் கல்பிக்கம் கல்பிக்கம் கல்பனை பண்ண போட்டு இந்த மாதிரி அர்த்த பாகத்தை இந்த வைரோச்சக்கனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் எனக்கு நன்னா இது தெரியறதுன்னு தன் மனசுக்குள்ளேயே அவன் ஆலோசனை பண்ணுறான் ராட்சசன் ததஸ்ததஹ மேலும்

उराभी कुसुमदामा वैकक्ष्या वैकक्ष्य अवभासित विकुलवक्षस्थले परिचिता समयि अभि अनभिज्ञया मानकृतौ चाणक्य हतकादेशात चन्द्रगुप्तः चन्द्रगुप्तोपवाह्या चन्द्रलेखाम् नाम गजवशां आरुस्यः चन्द्रगुप्त अरुयायिना राजलोकेन अनुगम्यमाने देवस्य नंदस्य भवनं प्रविशति वैरोचकेये ವೈರೋಚಕೆ ಯುಷ್ಮತ್ ಪ್ರಯುಕ್ತೇನ ದಾರುವರ್ಮಣ ಸೂತ್ರಧಾರೇಣ ಚಂದ್ರಗುಪ್ತಹ ಆಯಂ ಇತಿ ಮತ್ವಾ ತಸ್ಯ ಉಪರಿ ಪಾತನಾಯ ಸಜ್ಜೀಕೃತಂ பிரகாசித்தே ராத்ரோ சந்திரகுப்திரவேசே தான் அந்த சந்திரகுப்தனுடைய பிரவேஷம்ங்கிறது பிரவேசம்ங்கிறது நடக்கப்போறது அங்கதான் வைரோச்சகனுக்கும் அஹ் அந்த இடத்துல வைரோச்சகனுக்கு அங்க வந்து கிருதாபிஷேகம் அந்த ராஜாபிஷேகம் செய்ய அந்த வைரோச்சகனுக்கு செய்யப்பட்ட அந்த தருணத்தில் அவனுக்கு அந்த வைரோச்சகனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா விமல முக்தாமணி பரிக்ஷேப விரச்சித சித்திர வாரபான வாரபான சரீரே ஸோ அந்த அந்த இவனுக்கு வந்து விமலம் விமலம்னா நல்ல பக் பிரகாசிக்கின்ற முக்த முக்தானா முத்துமணி முத்துமணிகளினுடைய குணா குண அப்படின்னா ரொம்ப வைசிஷ்டியம் ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கின்ற அந்த முத்துமணிகளுடைய பரிக்ஷேப்பகா அது வந்து உடம்பு பூரா அந்த முத்துமணியினால் அவனுக்கு அலங்காரம் தேன அதனால் உபரட்சித்த உபரட்சித்தாக நிர்மிக்கப்பட்ட சித்திரப்பட்ட பலவிதமான வர்ணங்களோடு கூட இருக்கின்ற ஒரு வாரபானக ஒரு ஆர்மர் மாதிரி அவனுக்கு உடம்பு பூரா அந்த முத்துகள் பலவித பலவிதமான கலர்ஃபுல் டெக்கரேஷனால் அந்த வைரோச்சகனுக்கு உடம்பு பூரா பிரச்சாதிதம் ஃபுல்லாகவே வந்து அவனுக்கு அந்த அவன் சரீரம் பூராவே அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண

நியத்தம் நன்னா சுஸ்திரமாக வைக்கப்பட்ட ருச்சிர தர மௌலவ் ரொம்ப அழகாக ரொம்பவே அழகாக உள்ள மௌலிகி அந்த தலையில் இந்த மாதிரி ஒரு முக்கூட்டம் வைக்கப்பட்டு மௌலவ் வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட தருணத்தில் அதே மாதிரி சுரபி குசும தாம வைக்ஷ வைக்கக்ஷிக அவபாசித விபுல வக்ஷஸ்தலே சுரபினா நல்ல வாசனையுள்ள குசும அப்படின்னா புஷ்பம் தாம குசும தாமனாலே உங்களுக்கு வந்து புஷ்பம் ஆலா அதனால நன்றாக வைக்கப்பட்ட வை வைக்சிக அவபாசிதம் அதனால் அழகாக்கப்பட்ட விபுலம் விபுலமாக ரொம்ப விஸ்தாரம் ரொம்ப விஷாலமாக உள்ள அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் இந்த மாதிரி அதாவது இந்த சந்திரகுப்தனுடைய அர்த்தராத்திரியில அவன் அந்தபவன பிரவேசம் செய்யும் தருணத்தில் இந்த வைரோச்சகனுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த தருணத்தில் அவனுடைய சரீரமானது பலவிதமான முத்துக்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு பலவிதமான வர்ணங்களினால் செய்யப்பட்ட அலங்காரத்தோடு இருக்கின்ற ஷரீரத்தோடு இருந்தான் அந்த வைரோச்சகன் மேலும் அவனுடைய முக்கூட்டத்தில் பலவிதமான உத்கிருஷ்டமான முத்துமணிகள் கெட்டியாக கட்டப்பட்டு இருந்தன மேலும் கழுத்தில் அவனுடைய நல்ல சுரபி இந்த மாலை வாசனை வாசனை கந்தத்தோடு கந்தங்களோடு நல்ல சுரபி வாசனையோடு இருக்கின்ற புஷ்ப மாலைகளினால் அவனுடைய வக்ஷஸ்தலமானது விஸ்தாரமாக உள்ள வக் வக்ஷஸ்தலமானது இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா பரிச்சிதமைஹி அப்ப அனபிாயமான ஆக்ருத்தவு சாணக்கிய ஹதகாதேஷாத்து சந்திரகுப்த உபவாஹியாம் சந்திரலேகாம் நாம ஸோ வந்து பரிச்சிதமபி அதாவது அந்த வைரோச்சகனை யாருக்காவது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஆடை அலங்காரம் இந்த மாதிரி ஒரு கிரீட்டம் இந்த மாதிரி ஒரு அவனை டெக்கரேட் பண்ணதுனால அவனை தெரிஞ்சுண்டவா கூட அனபிக்ஞாயமான ஆக்ருத்தோ அவ வந்து இந்த வைரோசகனை திருப்பி பார்த்தானா அவளால் ரெக்கக்னைஸே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆக்ரு அந்த மாதிரி ஒரு சரீரத்தை அந்த மாதிரி ஒரு பர்சனாக அவன் ரெடி பண்ணா சாணக்கியன் சாணக்கிய ஹதக உத்தேசாத்து சந்திரகுப்த உபவாக்யாம் சந்திரலேகாம் நாம கஜவசாம் ஆருஹிய மேலும் என்ன இந்த மாதிரி ஆடை அலங்காரங்களால் அவனை வந்து அலங்காரம் பண்ணப்பட்ட பிறகு இந்த சாணக்கியனானவன் என்ன மாதிரி ஒரு ஆதேசம் கொடுக்கறான் அப்படின்னா சாணக்கிய ஹதக என்ன ஆதேசம் சந்திரகுப்த உபவாஹியாம் சந்திரலேகாம் நாம கஜா கஜவாஷாம் ஆருஹ அந்த சந்திரகுப்தன் எப்பயும் ஏற சந்திரலேகான்னு ஒரு யானை ஸ்திரீ யானை அந்த யானை மேலே இவனை ஏற சொல்கிறான் புரியுறதா கஜவசாம் ஆருஹிய சந்திரகுப்த அனுயாயினா ராஜலோகேன அனுகமியமானே தேவசிய நந்தசிய பவனம் பிரவிஷித்து பிரவிசதி வைரோச்சகே மேலும் அந்த சந்திரகுப்தனை பின்தொடருகின்ற அனுயாயினா மற்ற ராஜாக்கள் ராஜலோகேன அனுகமியமானே அந்த ம சந்திரகுப்தனை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வருகின்ற அந்த இராஜ சமூகத்தினால் பின்தொடரும் தருணத்தில் அனுகமியமான நந்தனுடைய பவனத்தினுட உள்ள பிரவேி பிரவேசம் பண்ணின்றிருக்கிற இந்த ர வைரோச்சவன் பிரவேசம் பண்ணும் தருணத்தில் யுஷ்மத் பிரயுத்தமணா சூத்திரணு மைய உபரி பாத சஜீகோணம் யுஷ்மத் பிரயுத்த ஒண்ணாள் அனுப்பப்பட்ட உன்னால் பிரேரணா செய்த செய்யப்பட்ட தாருவர்மன் என்கிற ஒரு சூத்திரதாரனினால் சந்திரகுப்தோயம் இதி இதிமத்வா இந்த யானை இந்த 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 சந்திரலேகாங்கிற ஒரு யானை மேலே உக்காந்துட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது சாக்ஷாத் அந்த சந்திரகுப்தன் என்று நினைத்து கொண்டு தசிய உபரி பாத்தனாய சஜிகிருத்தம் யந்திரதோரணம் அவன் மேல் போடுவதற்காக அவன் மேல் விழும்படி செய்வதற்காக யந்திர தோரணமானது சஜீகிருத்தம் புரியுதா இதை வந்து அவன் முதல்லே கண்டுட்டான் சாணக்கியன் சந்திரகுப்தனுடைய பவன பிரதேசம் பிரவேசம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த புத்திசாலியான தாருவர்மா இந்த ராஜத்வாரத்தினுடைய என்ட்ரன்ஸை வந்து ரெடி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சாணக்கியனுக்கு புரிஞ்சுடுத்து இதுக்குள்ள ராட்சசனுடைய வேலை ஏதோ இருக்குன்னுட்டு அதனால அவன் பிளானை மாத்திரான் புரியுறதா

வெளியில் நிறுத்தப்பட்ட வாகனத்தோடு இருக்கின்ற அந்த ராஜாக்கள் அந்த அந்த யார் அவனை வராளோ அந்த ராஜாக்கள்லாம் தன்னுடைய வாகனங்கள்ல வெள்ளியே வச்சுட்டான் அந்த மாதிரி வைக்கின்ற தருணத்தில் கனக ஏவ

அப்பொழுது இந்த மாதிரி அந்த மத்த ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய வாகனங்களை வெளியில் நிறுத்திவிட்டு வந்த தருணத்தில் யுஷ்மத் பிரயுக்தேன உன்னால் அனுப்பப்பட்ட சந்திரகுப்தி சந்திரகுப்தனுக்கு ஒரு யானை பாகனாக ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவன் வேற யாரும் கிடையாது வர்வரக அந்த வர்வரக்கன் யாருன்னா உன்னுடைய ஆளு அவன் என்ன பண்றான் அப்படின்னா கனக தண்டிகா அந்திதாம் அசிபுத்திரிகாம் ஆக்ரஷ அவன் வந்து அந்த கணக்க ஒரு கோல்டு ஸ்டிக் இருக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன கத்தி ஒன்னு இருக்கு அந்த கத்தியை எடுக்கணும்னு நினைக்கிற தருணத்தில் கரேன கனக்க ங்கலா அவலம்பினி தண்டிகா அவனுடைய கையினால அந்த 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 யானைக்கு வந்து ஒரு ஸ்ருங்கலா ஒரு சலங்கு ஒரு சங்கிலி வந்து கட்டிருக்கும் இல்லையா அந்த தங்க சங்கிலியானது இந்த மாதிரி தப்புன்னு அடிக்கப்பட்டது கனகதண்டிகா அவலம்பிக்கா மேல ஹம் அஸ்தானே உம் ரெண்டு பேருக்குமே யார் ரெண்டு பேரும் வர்வரகன் மட்டும் இந்த த இந்த என்ன வருமா தாரு வருமா அந்த தாரு வருமா ஆமா இவன் ரெண்டு பேருக்குமே வந்து அயத்னக அதாவது அஸ்தானே யத்னக இல்ல உம் இது வந்து இஆர்சி அஸ்தானே யத்னக உபயோகம் விட்டுடுங்க அஸ்தானே யத்னக தேவை இல்லாத இடத்துல பிரயத்தன டூ மச் ஆக்ட் பண்ணி ஸ்பாயில் பண்றதுல அந்த மாதிரி மேல படி अथ जगनाभिगातम उपप्रेक्षमाना गजवधूः अतिजवनतया तत्यन्तरं आरुणवती। प्रथमा mm. गति अनुरोधपद्याकृत प्रत्याकलित मुक्तेन सबश्रेष्ठलक्ष्यं पदतः यन्त्रतोरणेना आकृष्टकृपाणि कृपाणि नेत्रपाणिः पलायात् परासादयन इव தபஸ்வி அப்படின்னா அவன் வந்து அந்த 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 சூலிக்கா அந்த அசி அதை வந்து எடுக்கிறதுக்கோசரம் பண்ணும் போது அதுக்கு கனகசலா அந்த யானை கிட்ட கட்டி போட்டு யானைய கழுத்துல இருக்கிற அந்த கோல்டு சங்கிலியானது அடிக்கப்பட்டது அந்த இதனால கணக்க இதனால இவன் கைகள்னால கரையின ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அந்த யானை என்ன பண்ணிட்டு அப்படின்னா அதை ஜகன அபிகாத்தம் உத்ரேட்சமானால் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜகனத்தில் அடிக்கப்பட்டதுனால அந்த யானை வந்து என்ன தெரிஞ்சு நிடுத்து அப்படின்னா நம்ம வேகமா போனோம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து போல இருக்கு அதுக்கு ஸோ அப்படி தட்டி கொடுத்தோம்னா போகும்ல யானை ஒரு ஒரு அடி கொடுத்தோன்னா வேகமா போனோங்கிறது தெரியும்ல சோ அந்த மாதிரி அந்த கஜவதூகு அந்த ஸ்திரீ யானையானது அதிஜவனதயா கத்யந்தரம் ஆரூடவதி ரொம்ப ஏற்கனே போயின்ிருக்கிற ஒரு ஸ்பீடுலேருந்து வேற ஒரு ஸ்பீடுக்கு போச்சு புரியுறதா சரி இதில் வந்து சில பேர் வந்து என்ன போட்டிருக்கா அப்படின்னா அந்த யானை ஸ்பீடா போயின்னு இருந்தது இவன் வந்து அடித்ததுனால அது மொல்லமா ஆச்சு அப்படின்னு சில பேர் போட்டிருக்கா பட் என்னை பொறுத்தவரை யானை மொல்லமாக தான் போகும் இந்த ராஜ பவன பிரவேசம் போது வேகமாக ஓடும் யானை மொல்லமா நடந்து போயின் இருந்த யா யானைக்கு இந்த ஒரு சங்கேதம் மூலமாக தான் வேகமாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு கதி கத்தினா மூவ்மெண்ட் கத்தியந்த ஆரோட வதி எடுத்து நுடுத்து அப்படின்னா மொல்லமா போயின்னு இருந்த யானை வேகமா போறதுக்கு ஆரம்பிச்சது புரியுதா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரதம கதி அனுரோத பிரத்யாகலித முக்தேன பிரபிரஷ்ட லட்சியம் இவன் இந்த தாருவர்மா இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் இந்த தோரணமாக இருந்தது சந்திரகுப்தன் மேலே விழணும் அதாவது அவனை பொறுத்தவரையில் யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிறது சந்திரகுப்தன் ஆக்சுவலி உட்காந்துட்டு இருக்கிறது வைரோச்சகன் அது அவனுக்கு தெரியாது ஸோ வந்து என்ன ஆகும் அவன் வந்து அந்த தோரணத்தை கரெக்டாக அந்த யானை வந்து அந்த தோரணத்துக்கிட்ட வரும்போது அந்த தோரணம் பிஞ்சி அவன் மேலே உழுந்து அவனை கொல்லணும் அதுதான் பிளானு ஸோ அதனால் அந்த யானையினுடைய ஸ்பீடுக்கேற்ற மாதிரி அவன் வந்து அதை ரெடி பண்ணியிருப்பான் அந்த தோரணம் விழத்துக்கு

அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணப்பட்ட பிரபிரஷ்ட லட்சியம் அங்கே வந்து அந்த லட்சியமானது நாசம் அடைஞ்சு அப்படின்னா அவனால் இஸ் நாட் ஏபிள் டு ட்ராப் இட் எக்ஸாக்ட்லி ஆன் வைரோச்சகன் பதத்தா யந்திர தோரணேன ஆகிருஷ்ட கிருபாணி வியக்ரபாணி அனாசாதயன் இவ சந்திரகுப்த பிரத்யாசையா வைரோச்சகம் ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா அந்த அது அந்த யந்திர தோரணமானது யந்திரத்தினுடைய அந்த பகிர்வாரத்துவாரத்தினால ஆகிருஷ்ட கிருபாணி வெக்ரபாணி இழுக்கப்பட்ட அந்த கிருபாணினா சூரிகா அந்த கத்தி அதுல மாட்டிக்கொள்ளப்பட்ட அந்த கை அவனோட கையானது அறுக்கு போகும்போது இன்னும் அதை கரெக்டா விழும்போது அவனோட கையானது அங்க மாட்டி ஆத அனாசாதையன் இவ அதை வந்து ஒரு அ அப்ராப்னவன் என்ன அப்படின்னா இந்த சந்திரகுப்த பிரத்யாஷயா வைரோச்சகம் தாருவர்மனா ஹதக தபஸ்வி வர்வரக ஸோ இங்கே உட்கார்ந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது விஷலகம் தான் இந்த சந்திரகுப்தன் தான் அப்படின்னு நினச்சுண்டு இந்த யார் வர்வனக் ஹத ஹதக தபஸ்வி வர்வரக வைரோச்சகன் செத்து போல

ஆத்மவதம் உத்துங்க ஆகலையூர் தோரணம் ஆருடேன யந்திர கட்டணம் லோகீழம் மேல என்னென்ன தெரியுமோனோ சோ இப்ப வந்து யந்திர தோரணம் கட்டாயி இவன் மேல விழுந்தது அங்க இவன் இருக்கிறத பாத்துருப்பான் எல்லாரும் ஸோ வந்து அது வந்து கரெக்டாக சந்திரகுப்தன் அதாவது அந்த வைரோஜகன் மேலேயும் விழலை ஹூம் ஹீ இஸ் திங்கிங் இஸ் சந்திரகுப்தா அவன் மேலேயும் விழாத காரணத்தினால் அந்த தாருவர்மனா யந்திர தோரண நிபாதனாது ஆத்மவதம் ஆகலைய ஸோ வந்து யந்திர தோரணம் விழுந்துருத்துவோம் இனிமேல் நம்மளை யாரும் உயிரோடு விட போகிறதில்லை அப்படிங்கிறத மனசில் நினைச்சுட்டு பூர்வமேவ உத்துங்க தோரண ஸ்தலம் ஆறு ஏற்கனவே அந்த தோரணத்தினுடைய உத்துங்கம்னா மேல்பகுதி எழு ஏறி உட்கார்ந்து அவனால் யந்திர கட்டண பீஜம் லோகீ லோக கீழகம் ஆதாய கட்டண பீஜம்னா அது ஒரு இது புள்ளி வீல் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு லோகம்னாலே இரும்பு அதனால் செய்யப்பட்ட ஒரு கீழக்கம் ஒரு கீழம் அந்த அதை வந்து எடுத்து அந்த 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 வீல்ல வந்து உள்ள இருக்கிற ஒரு கீழக்கம் ஒரு போல்ட் மாதிரி ஒரு 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 இரும்பு ராடு மாதிரி அதை எடுத்துண்டு ஹஸ்தினீகதையேவ ஹதஸ்தபஸ்வி வைரோச்சக மேலே யானை மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த வைரோச்சகனை கொண்டுட்டான் இந்த நம்ம நம்ம குறி வந்து தப்பா எடுத்து உழுந்தது வந்து வரவரகன் மேல பட்டு நம்ம கொல்ல வேண்டியது நம்மளுடைய ஆஸ்பர் ப்ளான் என்னென்னா சந்திரகுப்தனை கொல்லணும் அந்த காரியத்தையான முடிக்கலாமே அப்படின்னுட்டு இவன் வந்து போய் வைரோச்சகனை கொண்டுட்டான் புரியுதா மேல ராக்ஷः கஷ்டம் அனர்த்த துயமாபத்தித்தம் நத சந்திரகுப்தः அத்தௌ வைரோச்சக வருவறக்கौ தை தைன அத்த சூத்திரதாரः அனர்த்தபித்தம் ஆதித்தம் ரெ அனர்த்தனது வந்துடுத்து சந்திரகுப்த சந்திரகுப்தானவன் கொல்லப்படவில்லை தைவேன இந்த இதனால என்ன ஃபேட்டுனால யார் கொல்லப்பட்டா அப்படின்னா வைரோச்சகனும் வர்வரகனும் அத சூத்திரதார தாருவர்மா கதம் அவனுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு கதி அப்படின்னு மேலே முன்னாடி அதாவது அந்த கால்படை இருக்குல்ல அவளால பிரகார ஒரு லோஷ்டத்தினால் அடிக்கப்பட்டு இவனும் ஹதக மாறிதா இவனும் கொல்லப்பட்டான் மேல இந்த இவன் தாருவர் தாருவர்

ஸோ வந்து ரொம்ப கண்ணீரை விடுத்துட்டு ஓ ரொம்ப கஷ்டம் வச்சலேன ரொம்ப எனக்கு வாச்சல்ய பாவத்தோடு இருக்கின்ற என்னுடைய ஃப்ரெண்டான அந்த தாருவர்மாக்கு தாருவர்மாவை பிரிஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு அத அதை தத்ரத்தியனை பிஷஜா அபயதத்தேன கிங் அனுஷ்டிதம் அங்கு இருக்கின்ற ஒரு 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 வைத்தியன் ஒத்தன் அவனை வந்து ஒரு வைத்தியன்னு இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஃபார்வசிஸ்ட் அவனுக்கு வந்து இது பற்றி தெரியும் மருந்துகளை பற்றி விவகாரம் பண்ணுறவன் அவனால் வந்து அந்த அபயதத்தன்ங்கிறவன் அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறான் ம் பேர் அபயத்தன் அவன் பேர் அபயதத்தன் ம் அனுஷ்டி

என்னோட அம்பு வந்து வாங்கிட்டு தான் வருது ஒண்ணுத்தையும் அந்த ஏவி விட்டது ஒண்ணுமே அதனுடைய வித குறிச்சி முடிக்கல வேலையா எல்லாமே கீழ விழுந்துருக்கு அப்புறம் என்ன சர்வம் அனுஷ்டிதம்னு சொல்லி இருக்க அப்படிங்கிறோம் நிராதகுப்தா உம் ஹமாஸ்தியா கல்பிதம் அனேன யோக சூரண மிஷிதம் ஊஷதம் சந்திரகுப்தாயா உம் உம் பிரத்யக்ஷீ குருவதா சாணக்யா தகேன கனகபாஜனே வர்ணாந்தரம் துபலபிய அபிஹிதா சந்திரகுப்தா ருஷல சவிஷம் இதம் ஔஷதம் இவன் வந்து என்ன பண்றான் இந்த அபேதத்தனானவன் அமாத்தியா கல்பித்தம் அனேன இந்த அபேதத்தேன கல்பித்தம் என்ன அப்படின்னா யோக சோர் யோக சூர்ண மிஸ்ரிதம் ஔஷதம் யோகம்ங்கிறது இந்த இடத்துல விஷம் விஷம்னு ஒன்னொரு வார்த்தை இருக்கு அதனால அந்த சூரணம் அந்த சூரணம்னாலே உங்களுக்கு பொடி அந்த பொடியினால கலக்கப்பட்ட ஒரு ஔஷதம் ஒரு மெடிசன் அது சந்திரகுப்தாயே பண்ணப்பட்டது சந்திரகுப்தனு கோசரம் அது செய்யப்பட்டது தற்பிரத்ய குருவதா சாணக்கிய தேனை அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சாணக்கியனால் கனகபாஜேர்ன வர்ணாந்தரம் உபலப்ய அபிஹித சந்திரகுப்த கனகபாஜம் பாஜம் கோல்டன் வெசல் அதில் அந்த சூர்ணமானது வைக்கப்பட்டு படும்பொழுது அதில் வந்து இட் சேன்ஸ் இட்ஸ் கலர் அதனால விஷம் இருக்குங்கிறது அந்த தங்க பாத்திரத்துல வச்சதுனால தெரியறது அதனுக்கு வந்து விஷம் கலந்து இருக்குங்கிறது வர்ணாந்திரம் வேற ஒரு கலருக்கு மாறினதுனால அபிஹிதா சந்திரகுப்தகா சந்திரகுப்தனானவன் இந்த சாணக்கிய நான் சொல்லப்பட்டான் என்ன பிரஷல சவிஷமிதம் ஔஷதம் ந பாத்தவியம் இது இது வந்து விஷம் கலந்த ஔஷதம் இதை குடிக்காத அப்படின்னு சொல்றான் புரியுறதா ச விஷமிதம் ஔஷதம் ந பாத்தவ்யம் இஆர்சி

அபவுட் ஆல் த இது அந்த ஃப்ளாப்பு அவன் பண்ண பிளான் எல்லாத்துக்கும் வந்து எப்படி வந்து நிஷ்பலமா ஆச்சுங்கிறத வர்றிச்சுட்டு இருக்கான் ட்ரமாட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு எடுத்துருந்தேன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பதாக்கா வேர் த கான்வர்சேஷன் இஸ் வெரி லென்த்தி அண்ட் இந்த கான்வர்சேஷன் மூலமாக பின்னாடி வந்து கதை வந்து எப்படி போகிறதுங்கிறதும் தெரியறது ஃபர்தராக ராட்சஸன் அக்கார்டிங்லி பிளான் பண்ணுவான் அப்படி பேசிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி வரவரக்கன் செத்து போயிட்டான் இவன் தார் செத்து போயிட்டான் அப்புறம் வெய்ரோச்சக்கன் செத்து போயிட்டான் இந்த மாதிரி ராட்சசனுக்கு வேண்டியவா அனுப்பிச்ச அத்தனை பேரும் செத்து போயிட்டான் அந்த தருணத்தில் இந்த அபயதத்தன்கிற ஒரு பிஷஜா என்ன பண்ணான் அவனால் என்ன செய்யப்பட்டதுன்னு ராட்சசன் கேட்டான் அந்த தருணத்தில் இது சொல்லப்பட்டதுன்னு இந்த மாதிரி முன்கதை சொல்லணும் புரியுறதா உங்களுக்கு வந்து இது ஸ்லோகாகாரமாக இருந்ததுன்னா நீங்கள் அன்வயம் பண்ணி பாவார்த்தம் சொல்லணும் ஸ்லோகமா இல்லாம இந்த மாதிரி சென்டென்ஸ்ல இருந்தது அப்படியா இல்ல இந்த மாதிரி குட்டி குட்டிக்கு வந்து அல்ல உங்களுக்கு வந்து ஆமா கத்தியமா இருந்ததுன்னா கான்வர்சேஷன் இந்த மாதிரி டயலாகா இருந்ததுன்னா சவிஷம் ஔஷதம் இந்த பாத்தவியம் அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அந்த மீனிங் என்ன வாட் இஸ் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் அந்த மாதிரி விவரிச்சு எழுதும் படிக்காமட்சி ராட்சசா ஷடஹ கலு அசௌ வடுஹு அச்ச சஹ வைத்தியம் கதம் இந்த வா இந்த வடுவான மகா பொல்லாதவன் அப்புறம் அந்த வைத்தியன் என்ன ஆனான் அப்படின்றான் அப்படின்னு கேக்குறான் விராதகுப்தः அதேவ ఔஷதம் பாயிதம் ஆஹ் அந்த துராத் அந்த இவன் இருக்கானே அபயதத்தன் அவன்தான வைத்தியன் அவன் வந்து என்ன அப்படின்னா அதே ఔஷதத்தை குடிக்க வச்சு அவனை கொள்ளுட்டான் அவன் ப்ரிப்பேர் பண்ண அந்த விஷச்சூர்ணத்தை வச்சிண்டே விஷச்சூர்ணித மிஸ் ஔஷதத்தை வச்சுட்டே அவனை போட்டு தள்ளியாச்சு இங்க என்ன அப்படின்னா மகான் விஜான ராசிஹி உபரதா ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது அவன் வந்து ஒரு அந்த சிகிச்சா அந்த மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் பெரிய ஒரு ஞான ராசி அவர் ஞான குவியல் அவர் அவருக்கு உபரதி ஒரு உபரத்தகா அப்படின்னா அவனுக்கு ஒரு எண்டானது வந்துருத்து அவன் ருதகா இப்போ இப்போ வந்து அடுத்தது வந்து யாரை கேட்குறான் அப்படின்னா அத சயனாதி கிருத்தசிய பிரமோதகசிய கெம்வருத்தம் ஸோ பிரமோதகன்னு இன்னொரு குப்தச்சரன் இருக்கான் அவனுடைய கதை என்னாச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கான் ராட்சசன் எல்லா 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 பொந்துலையும் இருக்கிற பாம்பை பிடிச்சி விடுறோம் சாணக்கியர் மேலேஷம் மற்றவளுக்கு என்ன ஆச்சோ அதே தான் அப்படிங்கிறான் மேலே எப்படி அதாவது அதாவது இன்னொரு புக்கில் வந்து காலையில் வந்து எத்து இத்தரேஷாம்னு போட்டிருக்கு இன்னொரு புக்கில் வந்து ஆத்ம விநாசகன்னு ஒரு புக்கில் போட்டிருக்கு தன் தலையிலே தான் மண்ணுங்கிற மாதிரி புரியுறதா அதாவது தானே தன்னை மாட்டிண்டு தன் தலையில தான் மண்ணில் மண்ணை அள்ளி போட்டுன்ட்டான் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை ஆத்ம விநாஷாக தன்னையே தான் அழிச்சுன்ட்டான் அப்படின்றான் இங்கே வந்து ஏற்றி தரையேஷம் மற்ற மத்தவாளுக்கு என்ன நடந்ததோ அதே டோ இங்க காலையிலே கீழே வந்து இன்னொரு இது போட்டிருக்கார் இன்னொரு பாட்டம் போட்டிருக்காரு ம் படி एपिरादा गुप्तः साखनु मूर्खः तं शुष्माभिः अतिश्रेष्ठं महांतं अर्थरासिमवाप्य महता व्ययेन उपभोगतुं आरब्धवान् ततः ततः आयं भूयान धनागम इति ऋच्यमवः यदा वाक्यभेदात् बहु अगमत् अगमत् ததா சாணக்கியாதகேன விசித்திரவதேன வியாபாரி தான் இந்த வந்து இந்த விராதகுப்தன் அந்த எது இதரேஷாம் ஆத்ம விநாசக அந்த ஆத்ம விநாசக வருஷன் நல்லா இருக்கு இதரேஷா விட அடுத்தது சகளு மூர்க்க தம் யுஷ்மாபிகி அதிசிருஷ்டம் மகாந்தம் அர்த்த ராசியும் உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த இவன் இவருக்கான் பாருங்க பிரமோதகன் அவன் உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த அர்த்தராஷி அந்த தன சம்பத்தை வச்சுண்டு ரொம்ப ஆட்டம் போட்டான் அவாப்பிய மகதா வியேன உபபோக்தும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்டாக யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழின்றன்றது தான் உபபோக்தும் ஆரப்தவான் உபயோ அந்த மாதிரி ரொம்ப பணக்காரன் மாதிரி இருக்க ஆரம்பித்தான் தத்தக குதோயம் பூயாத் தனாகமக இது பிச்சியமான உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பைசா வந்தது என்று கேட்டபொழுது அவனை அவனை கேட்கும்போது எதா வாக்கிய பேதாது பகூன்னு அகமத்ததா வாக்கிய பேதாத்து பலவிதமான பதில்களை அவன் சொன்னான் இது அது அப்படின்னு முன்னும் பின்னுமா பேசுறது அந்த மாதிரி பகூனு அகத்தையது பகுனு அகமத்து ததா அவன் வாயிலேருந்து பலவிதமான வாக்கியங்கள் வந்தது அதனால் சாணக்கியத்தகையின விசித்திரவதேன வியாபியத்தேக வியாபாதித்த விசித்திரமான வழியில் அவன் கொல்லப்பட்டான் சாணக்கியனால் சரியா ஆ வேலை அைத்தியம் அஸ்மயம் அந்த சுரங்க பிரமமே கதம் அத்ராபி தெய்வேன உபகதா வயம் இங்கேயும் கூட தெய்வம் வந்து எங்களை எங்களை தான் கொல்றதே தவிர எங்களை தான் கைவிடுறதே தவிர சாணக்கியன இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறோம் இஆர்சி இது கதம் அத்ராபி தெய்வேன உபகதாக வயம் சரியா அத சைதசிய சந்திரகுப்தசிய சரீரே பிரகர்த்தும் தூங்கின்றிருக்கிற சந்திரகுப்தனை கொள்றதுக்காக அஸ்மத் பிரயுக்தானா எங்களால் என்னால் அனுப்பப்பட்ட அந்தர் பித்தி சுரங்கம் ஏத்திய ராஜகிருகத்துக்கு உள்ள இருக்கின்ற அந்த அந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு சுரங்கம் அது வழியாக பிரதமமேவன் வசத்தான் முதலியே அங்கே வசிக்கும்படி சில பேரை அமைச்சிருந்தேனே பீபச்சகாதீனா பீபச்சகன்கிறது ஒருத்தனுடைய பேர் அவாளினுடைய விற்த்தாந்த கஹா விற்தாந்தகா கஹா அவா கதை என்ன அதாவது இந்த இந்த ராஜ்யங்கிறது ஏற்கனவே ரா ராட்சசன் நந்தன் வாழ்ந்த இடம் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் தே ஆர் அவேர் ஆஃப் புரியுிறதா எங்கே சுரங்கம் இருக்குது எதுக்கு எங்கே வழி இருக்குங்கிறது அவளுக்கு நன்னா தெரியும் ஸோ அதனால நான் டைரெக்டாக சந்திரகுப்தனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சுரங்க பாதை வழியாக அவன் ரூமுக்கு போகலாம் அவன் படுத்துட்டு அறைக்கு அந்த சுரங்க பாதை பாதையில் வசி முதலியே அப்பாயின்ட் பண்ணப்பட்ட அந்த பீப்சக்கன் முத முதலியவர்களுடைய கதை என்ன என்று கேட்கலாம் புரியுறதா மேலேயா ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு கதை

चन्द्रगुप्तः प्रवेशात् शयनगृहं प्रविष्टमात्रेण एव निगुणमवलोकयतात् दुरात्मना चाणक्यस्माचित् भित्ति छिद्रात् गृहीतभक्तावयवान् निष्क्रामन्तीं अवलोक्य पुरुषगर्भम् एतत् गृहम् इति गृहीतार्थेन दाहितं तत् चयनगृहं तस्मिंश्च दश्यमाने धूमावरुद्धदृष्टयः प्रथमम् अभिहितनिर्गमनमार्ग நிர்கமன மார்க போச்சு ஸோ மேலே என்ன அப்படி என்ன சொல்கிறான் அப்படின்னா வேற என்ன அமாத்திய அத்தகையும் ப்ராக்கு முன்னாடி சந்திரகுப்த பிரவேசாத்து சயன கிரகம் பிரவிஷ்ட மாத்திரேன இவ ஸோ சந்திரகுப்தன் வந்து உள்ளே போய் அந்த சயன கிரகத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாணக்கியனானவன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறான் புரியதா அந்த சாணக்கியனால் பிரவிஷ்ட மாத்திர அவன் உள்ள போன போன உடனேயே நிபுணம் அவலோக்கய்தா துராத்மனா சாணக்கியாதகேன அவன் சும்மா அப்படி எப்படி பார்க்க மாட்டான் நல்லா கண்ணை நோண்டி பார்க்கறது நல்லா கண்ணில் எண்ணெயை விட்டுன்னு பார்க்கறது அந்த மாதிரி பார்க்க பார்த்துன்னு இருக்கிற அந்த சாணக்கியனால் கஸ்மாச்சித்து பித்தி சித்திராது கிரகித்த பக்தாவைவாம் ஏதோ ஒரு பித்தினா செவ் அதனுடைய சித்திரம்னா ஓட்டை அதுலேருந்து கிரகித்த பக்தம்னா அரிசி அது அந்த அரிசி துண்ட பார்த்துட்டும் அரிசிகளை பார்த்துட்டும் அதாவது அரிசிகளை நிஷ்கிராமந்தீம் அந்த அரிசிகளை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பிபிலிகா பங்க்திம் அவலோக்கிய எறும்புகளனுடைய பங்கீம் வரிசையை பார்த்துவிட்டு புருஷ கர்ப்பம் ஏத்தத் கிரகம் யாரோ இங்க வசிச்சின் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுனுட்டு டூ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுனுட்டு தாகிதம் தத் கிரகம் அந்த ஃபுல் சயன கிரகத்தையும் எரிச்சுட்டான் அவன் புரியுதா தஸ்மின்ஷ்டியமானே அது எரித்து எரி எரிந்து கொண்டிருந்த தருணத்தில் தூம அவருத்த திருஷ்டையா அந்த புகையினால் அவருத்தம் தடுக்கப்பட்ட பார்வை மறைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கின்ற பிரதம விகித நிர்கமன மார்க்கம் அனதிகம்ய முதல எந்த வழியா வெள்ள போனோனு தெரிஞ்சுட்டு இருந்தாலோ அதை தெரியாத மாதிரி ஆக்கிடுத்து அந்த புகை அப்படிப்பட்ட துவாரம் சர்வேயவ பீபச்சகாதையாக ஜுவலனம் உபகமிய தத்தைய நஷ்டாயா முதல்ல தெரிஞ்ச வெள்ள போகிறதுக்கு பிரதம விகித முதல் வைக்கப்பட்ட நிர்கமண மார்க்கம் வெள்ள வெளியேறும் வழியானது அனதிகமிய துவாரம் அந்த வழியை வந்து அதிகமிய தெரிய முடியாமல் அந்த தூமமானது அவளுடைய திருஷ்டிகளை மறைத்து விட்டன அதனால் சர்வேஏவ பீபச்சாதக் அந்த பீபச்சகன் முதலிய எல்லாருமே ஜுவலனம் உபகமியா அங்கே எக்கச்சக்கமான நெருப்பு வந்து அங்கேயே அவா கொல்லப்பட்டா மேல க்ளியரா இருக்கா ராட்சசம் துராத்மன்த

செய்யப்பட்ட எல்லா நீதிகள்னா இங்கே பிளானு நான் என்னென்ன டிவைஸ் பண்ணுறேனோ பிளானை வந்து என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறேனோ அது எல்லாம் விவித ஸ்ரேயாம்சி மௌரியசியேவ பலந்தி பஷ்ய அந்த அதனுடைய பலவிதமான நன்மைகளோடு யாருக்கு வந்து பலனை கொடுக்கறது அப்படின்னா அது மௌரியனுக்கு எனக்கு இல்லை நான் பண்ணுற பிளானை எனக்கே அகேன்ஸ்ட் ஆகிடுறதுங்கிறோம் மயா தஸ்யவதாய யா விஷமயி கன்யா கூடம் பிரதித்தா தயா தெய்வாத்து சக பர்வத்த அன்வயம் தான் மயா என்னால் தசிய சந்திரகுப்தசிய வதாய வதம் பண்ணுவதற்காக யா விஷமயி கன்யா விஷம் விஷத்தோடு இருக்கின்ற ஒரு கன்யா கூடம் பிரயித்தா ரொம்ப சீக்கிரட்டாக அனுபவம் யூஸ் பண்ணப்பட்டாலோ தயா அந்த விஷகன்யா தெய்வாத்து பாக்யவசாத்து சக பர்வத்தக நீதக அந்த பர்வத்தகனானவன் கொல்லப்பட்டான் சந்திரகுப்தன் இல்லை யக தஸ்ய ராஜ்ய அர்த்த அர்த்தகிருத்து எந்த எந்த இவனுக்கு அவன் பேர் என்ன எந்த பர்வத்தக்கனுக்கு அர்த்த கொடுக்கப்பட்டதோ அது அப்புறம் ஏ சஸ்திரேஷு ரசேஷு ச பிரணிதாக தே அதுக்கப்புறம் யஹ தஸ்ய அர் ராஜ்ய அர்த்த ஹிருத்து எவன் ஒருவன் இவனுடைய ராஜ்யத்தில் பாதி அமுனுக்கோ அந்த பர்வத்தகனானவன் கொல்லப்பட்டான் யஹ ஷஸ்திரேஷு ரசேஷு ச பிரணித்தாக தே தைரேவ காதித்தாக எவர் ஒருவர்கள் சஸ்திரம் ஷஸ்திரத்தினாலேயும் வெப்பஞ்சினாலையும் ரசேஷு ஷஸ்திரத்தினால போனது இந்த தாருவர்மா முதலியவர்கள் ரசம்ங்கிறது இந்த அபயதத்தன் அவால் அவா அவ எல்லாருமே தைரேவ காதித்தாக அவாளனுடைய அந்த வெப்பனாலேயே கொல்லப்பட்டார்கள் பஷ்ய மே நீதையாக மௌரியசியேவ விவித ஸ்ரேயான்சி பலந்தி என்னால் பிளான் பண்ணுற பிளான் எல்லாமே யாருக்கு வந்து சஃபலமாக இருக்கோ இருக்குது அப்படின்னா அது அந்த மௌரியனுக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை பலன் வருது அனிஷ்ட தான் எனக்கு வருது அதனால் இங்கே வந்து அதாவது நான் பண்ற பிளானினால அவனுக்கு அனிஷ்டம் வருதோ இல்லையோ அது தெரியாது எனக்கு எனக்குமே எனக்கே அது அனிஷ்டமாக அமையறதுன்னு அர்த்தம் புரியுறதா மேலே படி உம் கிளியராக இருக்கா இந்த ஸ்லோகம் மேல படி கலு பிராரப்தம் அபரித்யாத்தியமே

பிராரபியத்தே நகலு விக்னபயேன நீச்சைகி நீச்சனாக ஜனங்கள் இருக்கா பாருங்கோ அவன் வந்து எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டா ஏன் அப்படின்னா ஐயோ அதுல ஏதாவது ஒரு விக்னம் வந்துடுத்துனா என்ன பண்றது என்னால் அதை பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலே நீச்சைகி விக்னபயேன காரிய ந பிராரபியத்தை சரியா அப்புறம் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி அப்படின்னா பிராரபிய தைரியமா ஆரம்பிச்சிடுவா விக்ன விஹத்தாக விரமந்தி ஏதாவது ஒரு விக்னம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க தகால்னு நின்றுருவா ஆனாலும் விக்னைஹி புனக புனகரபி பிரதிஹண்ணியமானாக திருப்பி 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 விக்னத்தினால் பீடிக்கப்பட்ட தருணத்திலும் பிராரப்தம் உத்தம குணாகா தூ ந பரித்திய எந்த ஒரு ஒரு காரியமானது அஹ் பிராரத்தம் உத்வகந்தி அவ வந்து எந்த உத்தம குணங்கள் இருக்கிற மக்கள் வந்து எப்படி அப்படின்னா எடுத்துண்ட காரியத்தை விடமாட்டா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு விக்னம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால பிராரப்தம் காரியம் பிராரப்தி மாட்டா புரியுறதா நம்ம சித்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எவ்வளோ படிச்ச வச்சாலும் எடுத்துண்ட சித்தூர் எக்ஸாமை வித்யாபூஷன் வரைக்கும் எழுதணும்னு நினைக்கிறாங்களோனோ அந்த மாதிரி உத்தம குணாகா நீங்கள் எல்லாருமே இல்லையா மேலபடி அபிச்சா நவ புஷிக் நவ புஷிக் என்ன மேலும் சொல்றான் அந்திபதி எது ஸோ வந்து இவர் பூமிக்கு வந்து கிம் கிம் சேஷசிய பரவியதா நான் வபுஷி இந்த பூமியை தாங்கிறதுல சேஷசிய வபுஷி பாரவியதா கிம்ன பவதி இந்த சேஷனுக்கு ஆதிசேஷனுக்கு அவனுடைய வப்புசுல சரீரத்தில் பாரவியதா அந்த பூமியை தாங்குறோங்கிற ஒரு பாரத்தினால ஒரு வியதா ஒரு கஷ்டம் கிம்ன பவதி இல்லாமையா இருக்கும் எது சமா நக்ஷிபதி அதனால ஐயோ ரொம்ப பாரமாக இருக்கே அப்படி அந்த பூமியை வந்து விட்டுறாரா சேஷன் வா இல்லை இல்லையோ இல்லையோனோ தினபதே பரிசிரம வா கிம் நாஸ்தி எது சல ஆஸ்தே தினபதி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அந்தகாரத்தையும் போக்கடிக்கிறார் அதுக்கு அவர் பரிசிரமஹ கிருத்தகாக்கிம் அவரால் பரிசிரமம் பண்ணலையா அதனால அவர் வந்து நிச்சலக அவர் இங்கேயும் அங்கேயும் மூ பண்ணாம ஒரே இடத்துல யாருன்னு இருக்காரு அதாவது அந்த தினகரன் தன்னுடைய ஒளிய நிச்சலம்னா ஒளியை வந்து விடாம அப்படியே வச்சுக்கிறது இங்க வந்து அவர் விடாம வச்சுட்டு இருக்காரா இல்லை அவர் தினோ கார்த்தால உதிக்கிறார் தினம் அந்த அந்தகாரத்தை போக்கடிக்கிறார் அந்த மாதிரி ஒரு செலவாவம்ங்கிறது அவருக்கு இருந்து தானே இருக்கு கிந்து ஸ்லாகியகா ஜனகா கிருபணவது அங்கீகிருத்தம் உத்ருஜன் லஜத்தை நல்ல உ உத்கிருஷ்டமாக இருக்கின்ற ஜன ஜ ஸ்லாகியஹா ஜனக மனுஷனானவன் கிருபணவத்து ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மந்தபாவத்து அங்கீகிருத்தம் உச்சஜன்னு லஜ்ஜத்தை ஒரு எடுத்துண்ட வே வேலையை விடுறதுக்கு அவ வெக்கப்படுவா அவளுக்கு வந்து எப்படி அப்படின்னா எது பிரதிபன்ன ஷூ நிர்வாக ஏதத் சதாம் கோத்திர விரதம் அவளுக்கு வந்து குலாச்சார பத்ததி மாதிரி அவ எடுத்துண்ட காரியத்தை அவ முடிக்க முடிச்சு முடிக்கிறதுங்கிறது அதனால அவள் வந்து எந்த காரியத்தை எடுத்துண்டாலும் அதை வந்து சரியாக முடிப்பா அப்படின்னு சொல்லி இந்த விராதகுப்தன் முடிக்கிறான் இதோட இந்த கிளாஸை நிறுத்திக்கிறேன்